சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனா நல்ல நாள். உங்களை நல்லா மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீங்கள் அதே மாதிரி இருப்பேன். உங்களை யாராவது எதிர்த்து பேசினா திருப்பி அவளை எதிர்த்து பேசுவேன். உங்கள் கூட இருக்கிறவா உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசினாலோ உங்கள் சொந்த பந்தத்தை பேசி பேசினாலும் நீங்கள் அவளை திருப்பி பேசுவீங்க. காரணத்துவமே இருக்காது. இந்த கோபம் இருக்க பாருங்க, அது நல்ல விஷயத்துக்கும் இருக்குது, அதே சமயத்தில் கெட்ட விஷயத்துக்கும் இருக்குது. அதிகமாக கெட்ட விஷயந்தான். ஆனால் கோபித்துக்கிற தவிர்த்துக்கிறது நல்லது. பேசினா பேசிட்டு போகிறான், ஏதாவது தக்க சமயத்தில் ஒரு சான்ஸ் வரும், அப்போ பேசிக்கலாம், நம்மன்னு வெயிட் பண்ணலன்னா போதும். அதுக்கு ரிவெஞ்ச் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். புதிய கண்டுபிடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை மற்ற வாட்டை சொன்னாமல் நீங்கள் செயல்பாட்டில் ஈடுபடுத்தி அதை காண்பிச்சல்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். நிறைய ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆள் கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, வீடு கட்டுறது சம்மந்தமாக, கல்யாண மண்டபம் கட்டுறது சம்மந்தமாக போன்ற சுப விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அற்புத எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.